இலவசம் மின்சாரம் இனி பழங்கதை. கொரோனா நோய் தொற்றால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு முதலாளிகள் இதுவரை முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் நிறைவேற்றுவதில் முனைப்பு காட்டும் மோடி அரசு, மறுபுறத்தில் மாநிலங்களின் அதிகாரங்களையும் நிதி ஆதாரங்களையும் உற்சாக பறிப்பதில் ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாகவே மின் விநியோகம் உள்ளிட்ட மின்துறையின் அனைத்து செயல்பாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் மத்திய அரசு எடுத்துக்கொள்ளும் நோக்கத்துடன் மின்சார திருத்த சட்டம் 2020 கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டம் குறித்து மாநிலங்களின் கருத்தையும் கேட்காமல் நாடாளுமன்றத்திலும் முறையாக விவாதிக்காமல் அவசர அவசரமாக திணித்து வருகின்றன. இதனால் மாநிலங்கள் செயல்படுத்தி வரும் மின்துறை சார்ந்த பல்வேறு திட்டங்கள் பெரும் கேள்விக்குறியாகி உள்ளன. குறிப்பாக தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் என்ற திட்டம் பறிபோக உள்ளது. மாநிலங்களின் நிதி நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றினால்தான் மாநிலங்கள் கடன் பெறுவதற்கான வரம்பை தளர்த்த முடியும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளது கொடூரத்திலும் கொடூரமாகும். 2020 டிசம்பர் 31 மின்சார மானியத்தை ரத்து செய்ய வேண்டும். ஒரு மாவட்டத்திலாவது இதை செயல்படுத்தி காட்டினால்தான் கடன் வரம்பை தளர்த்துவது குறித்து பரிசீலிக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். விவசாயத்திற்கு இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக்கூடாது என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். ஆனால் இந்த விஷயத்தில் தமிழக அதிமுக அரசு எந்த அளவிற்கு உறுதியாக நிற்கப் போகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். ஏனெனில் மாநிலங்களின் உரிமைகளை ஒவ்வொன்றாக மத்திய அரசு பறிக்கும் போதெல்லாம் மனு போட்டு கெஞ்சுவதோடு தங்கள் கடமை முடிந்துவிட்டது என்ற பாணியிலேயே அதிமுக அரசு செயல்பட்டு வந்துள்ளது. சட்டமன்றத்தில் உரிய பெரும்பான்மை இல்லாமல் மோடி அரசின் தயவிலேயே எடப்பாடி பழனிசாமி அரசு தன்னுடைய நாட்களை கழித்து வருகிறது. ஆட்சியில் இருப்பதை பயன்படுத்தி கொண்டு இயன்றவரை தங்களது சுயலாபத்தை பெருக்கிக் கொள்வதிலேயே குறியாக இருக்கிறார்களே அன்றி தமிழகத்தின் நலனை பாதுகாப்பதில் கிஞ்சுற்றும் கவலையற்றவர்களாக மாநில ஆட்சியாளர்கள் இருக்கின்றனர். இலவச மின்சாரத்திற்கும் மாநிலத்தின் உரிமைகளுக்கும் மிகப்பெரிய ஆபத்து எழுந்துள்ள நிலையில் தமிழகத்தில் பொது கருத்தை உருவாக்கி மாநில உரிமைகளை பாதுகாக்க அதிமுக அரசு முன்வர வேண்டும்.